ஏஎல் விஜய் அவருடைய டைரக்ஷனில் தியா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கூட ஒரு டீம் இருக்காங்க, படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஹவ் வாஸ் த மூவி, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணாங்க அப்படின்றத அவங்க கேட்டலாம். ஹாய் பிரதர், வெரி நைஸ், சூப்பர், நல்லா கொண்டு போனாங்க படத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செம்மையாக முடிச்சிருக்காரு டேரக்டர். வர்த்தான படம், சாய் பல்லவிக்கோட ஃபஸ்ட்டு தமிழ் படம், டக்கராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தை வேறு லெவல் நடிச்சிருக்காங்க. டைலாக் கம்மியாக இருந்தாலும் சூப்பரான ஒரு ஆக்டிங். படம் நியூ மெசேஜ் சார், நல்ல ஜானர், ஆறராகவே இருந்துச்சு, நல்ல மெசேஜ். தியா அந்த குட்டி பொண்ணு ஆக்டிங் செம்ம, சாய் பல்லவியும் செம்ம. டாம் சிஎஸ் அவர்கள் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு, எப்படி மியூசிக் மறக்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த பிஜிஎம் கடைசி வரைக்கும் அப்படியே அச்சு பேசாமல் செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலையும் அந்த குழந்தைய காமிக்கிறதாகட்டும், அந்த டெரர் சீன் ஆகட்டும், லவ் சீன் ஆகட்டும், ஒரு ஒரு இடத்துலையும் பிஜிஎம் அள்ளுட்டுருக்கு படத்தில். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், இட்ஸ் ஆசம், ஐ லைக் இட். ஸோ சாய் பல்லவி அவர்கள் வந்துட்டு மறுபடியும் கம்பேக் தமிழ் சினிமாவுக்கு வந்து, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ம், நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு, யா சூப்பராக இருந்தது, ஆ நல்லா இருந்துச்சு, சூப்பர், சூப்பராக இருக்கு படம். சாய் பல்லவி ஆக்டிங் சான்ஸே இல்லை, உண்மையாகவே செம்ம ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஎல் விஜய் ஒரு கம்பேக்குன்னு சொல்ல முடியும். பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி கம்பல்சரி ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு, குட், ஆ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்ல படம், நல்லா இருந்துச்சு, நைஸ் கிளைமேக்ஸ், நைஸ், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, ஓகேண்ணா, நல்லா இருக்குங்க, நைஸ் பஸ், சூப்பர், வெரி நைஸ், நைஸ், சூப்பராக இருக்கு, நைஸ், எமோஷ்னல், நல்லா இருக்கு, சூப்பராக, நல்லா இருக்கு, சூப்பர், சூப்பர், படம் நல்லா இருந்துச்சு, த்ரில்லராக இருந்துச்சு, நல்ல மெசேஜ், தியா வந்து நல்ல கேரக்டர், செம்மையாக இருந்துச்சு. நம்ம படம் ஹாரர் ஃபிலிமு, ஸோ அந்த ஹாரர் ஃபிலிமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏஎல் விஜய் கொடுத்துருக்காரா? ம், அது செம்மையாக கொடுத்துருக்கு. அந்த குழந்தை கதாபாத்திரத்துலேருந்து ஹாரர் கொண்டதுனால அவர் அந்த கொடுக்குற இடத்த கரெக்டாக கொடுத்துருக்காரு, நான் கச்சிதமாக கொடுத்துருக்காரு அந்த ஹாரர் இடத்த. நம்ம டாக் அபவுட் ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே பாலாஜியை மறக்கவே முடியாது. ஒரு காமெடி கலந்த கடைசியில் ஒரு சீரியஸான கதாபாத்திரமாக அவர் முடிச்சிருக்காங்க படத்தில். அவரோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம்.